விஃபூரி மீடியா நேர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் அகமத் பேசுகிறேன். நேற்று இன்று நாளை இந்த ப்ரோக்ராமில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒளிப்பதிவாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் முக்தா சுந்தர் அவர்கள். வணக்கம் சார். சார், இந்த நேற்று இன்று நாளை என்ற ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் இவங்களெல்லாம் வந்து ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ஷன் மாதிரி வந்து எல்லாருக்கும் இன்றைக்கு பல தலைமுறைகளை தெரியப்படலான்னு ஒரு எண்ணத்தில் தான் இந்த ப்ரோக்ராம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் வந்து இன்றைக்கி வந்து உங்களை பற்றி ஒரு இன்டர்வியூ எடுத்து உங்களை விஷயங்களை கொஞ்சம் எடுத்து சொல்ல ஒரு நினைவுகள் பகிர்ந்துக்கலான்றனால தான் இந்த பேட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். சார், இப்போ உங்கள் அப்பா வந்து 57 டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் வந்து 61 ப்ரொடக்ஷன் கம் டைரக்ஷன் எல்லாம் ஆரம்பித்து அப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி முக்தா சீனிவாசன்னா சினிமாவில் இருக்கிறவங்க தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா நம்ம சினிமாக்காரனே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பேர் புகழ் பெற்றவர், அவ்வளோ ஒரு அரசியல் ஆகட்டும் அதே மாதிரி சினிமாவாகட்டும் குறிப்பாக சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்தவர். ஸோ அவருடைய வாரிசாக நீங்களும் வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வாரிசுன்றதுக்காக மட்டும் வரல, நீங்கள் வந்து வெளிநாட்டு போயிட்டு இதுக்கான படிப்புகள்லாம் படிச்சுட்டு வந்து அப்பா கிட்டே உதவியாளரால் இருந்து அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்புறம் டைரக்டர் டிஓபிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவங்களை படிப்படியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். சரி, இதோட சினிமா ஆசை உங்களுக்கு எப்படி சார் வந்தது? அது ஷூட்டிங் போய் போய் தான் வந்தது. நிறைய சிவாஜி படம் பார்த்தது தான், சிவாஜி படத்தில் ஒரு ஷூட்டிங்கு போய் பார்த்ததுண்டு. சிவாஜி நான் எனக்கு ஞாபகம் இருந்த ஒரே ஒன்று என்னென்னா ஒரு தவ புதல்வன். அப்போது 10 கூட இருக்காது, 10 கூட கம்மியாக தான். ஏர்லி 70s. ஆமாம், அது அந்த டைத்தில் நான் வந்து சிவாஜி கிட்ட முத சிவாஜிகிட்ட பேசினது. நான் ஒரு 5-star சொல்லிட்டு அப்போ வரும் ஒரு சாக்லேட், அது 1 ரூபா அந்த சாக்லேட் அந்த காலத்துலேயே. அது நான் 4 வாங்கி வச்சுருந்தேன், சாப்பிட்டுட்டேன், ஒன்று வச்சுருந்தேன். சிவாஜி அப்போ தான் லஞ்ச் போது வெளியில் வந்தார், சிவாஜி அதை கொடுத்தேன். அப்போ சிவாஜி அதை பார்த்துட்டு, உங்கள் அப்பா வந்து பணக்காரர், உனக்கு வந்து 5-star சாக்லேட் வாங்கி தர்றாரு, எங்கள் அப்பா ரொம்ப ஏழை, என்ன காலம்லாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு இல்லை, வசதி இல்லை அப்படின்னாரு. நான் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி நாள் தான் எனக்கு சொன்னது இந்த மாதிரி அப்பா போய் அட்வான்ஸ் 10,000 அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். ஏ, இப்படி சொல்கிறாரு அவர், அவர் ஒரு பெரிய ஸ்டாரு அப்போது தவப்பு டயத்துலலாம். அது என்ன அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வருஷம் கழித்து எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எதுக்கு அந்த மாதிரி சொன்னார், அது என் மைண்டில் உட்காந்துட்டே இருந்தது ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்பயும் அது அது எனக்கு அந்த 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 இன்சிடென்ட் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, மற்றபடி அதெல்லாம் உண்மையாக ஞாபகம் இல்லை. ரொம்ப சின்ன பையன் நான், அதனால் எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ இது மட்டும் மைண்டில் அப்படியே போய் உட்காந்துருந்தது. அப்போது அவர் சொன்னார், இல்லை இல்லை, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தாங்களாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கோம், உங்களுக்கு உனக்கு வந்த மாதிரி ஒரு ஈஸியான லைஃப் இல்லை, அதுதான் அவர் சொன்னார். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், அந்த 5-star நீ, நான் எனக்கு வேண்டாம், நீ ரோடுக்கு இதில் பிரசாத் ஸ்டுடியோவில், பிரசாத் ஸ்டுடியோலேருந்து வெளியில் வந்தோன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க பிச்சைக்காரங்க, அவங்க யாராவது ஒரு பையனுக்கு, சின்ன பையன் அல்லது பொண்ணுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படியே வெளியில் போனேன், அங்கே ஒரு ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருந்தது, ஒரு ஏழை பொண்ணாக இருந்தது, அதுக்கிட்ட கொடுத்தேன். ஸோ அதுக்காக சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் என்னுடைய முதல் சினிமா அனுபவம். அதுவே ஒரு வேறு மாதிரி இருந்தது. இந்த சினிமா சிவாஜி, சிவாஜியோட பல அனுபவங்கள் இருக்குது. அதேமாதிரி மனோரமா, சோ, இவங்க மூணு பேருமே எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரவங்க. ஸோ அதனால் அது அதனுடைய அனுபவம் தான் எனக்கு சினிமாவில் இழுத்தது. அதேமாதிரி சிவாஜி ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக என்கிட்ட பழகுவார். ஒரு என் சிஸ்டர் மேரேஜுக்கு திருச்சியிலேருந்து நாங்கள் இதுக்கு வரோம், குணசீலம்ன்ற அங்கே தான் கல்யாணம். சிவாஜியோட நான் வந்துட்டுருக்கேன் சார். ஒரு இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, டயர் பஞ்சர் ஆகிடுது. ஸோ அதனால் அங்கே நிறுத்திட்டு டயரை மாற்றின்னு இருக்காங்க. அப்போ நானும் அவரும் போய் வெளியில் உட்காந்துருந்தோம். அந்த குணசீலம் முன்னாடி அங்கே பைத்தியங்கள் ஜாஸ்தி இருக்கும், குணசீலங்கள் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. அதில் ஒரு பைத்தியம் வந்து சிவாஜியை பார்த்துட்டு, ஏய் சிவாஜி தானே நீனு அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு, ஆமாம் சொன்னேன்.
அது ஏ நீ நல்லா நடிக்கிற நல்லா நடிக்கிற நீ உன் படம்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா நடிக்கிற அப்படின்னாரு. அப்படி தலையா இருந்தேன். அதுக்குள்ளே அவங்க ஆட்கள்லாம் ஓடி வந்து அவரை அந்த பைத்தியத்தை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அப்புறம் அந்த ஆள்கிட்ட சொன்னார், எதுக்குப்பா அவருக்கு தான் மனம் சரி மனசே சரியில்லைன்றீங்க, அவர் எதுக்கு நீங்கள் இப்படி வெளியில் விட்டுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஆள் சொன்னால், இல்லைங்க இது நான் இந்த பைத்தியம் தான் இவர், ஆனால் இவர் ரொம்ப நல்ல பைத்தியம் அப்படின்னார். அப்புறம் அவர் போயிட்டுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு, பைத்தியத்தில் கூட நல்ல பைத்தியம் கெட்ட பைத்தியம் இருக்கு, ரொம்ப மெதுவாக சொல்லிட்டு. அப்புறம் நான் கேட்டேன், ஏன் உங்களுக்கு பைத்தியத்தை பார்த்தோன்னே பயம் வரலையா? எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. என்ன இல்லையா இல்லையா எனக்கு வரவே வராது, நான் பைத்தியம் கொடுங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி அவர் அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு திருப்பி என்னை பார்த்தார். அதாவது பஞ்சாடிப்பார், ரொம்ப மெதுவாக தான் பேசுவார், ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையாக தான் பேசுவார், பட் ஆனால் அவ்வளோ இதுவாக. ஸோ இது இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்கு. அதே மாதிரி ஆட்சிகிட்ட அதுவும் ஒரு, அப்புறம் கமலஹாசன்கிட்ட அந்த ஷோ அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். ஆட்சிகிட்ட இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாடிருந்தேன் வீட்டு வாசலில், நான் ஒரு பால் அடித்தேன் கிரிக்கெட் அடித்தேன். அது எதிர் வீட்டில் ஒரு அப்போ ஸ்கூட்டரில் கிளம்பிட்டார், அவர் கண்ணாடியில் போய் அடிச்சுட்டு கண்ணில் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவனே ஆட்சி பயந்துட்டாங்க, வந்துட்டு குடுன்னு வெளியில் வந்தாங்க எல்லோரும், வீட்டுக்குள்ளேருந்து எல்லோரும் வெளியில் வந்து ஐயோ அவர் கண்ணில் போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனேன். அப்போ வந்து சினிமா மோகமும் ஒரு நிறைய இருந்தது. அந்த ஆள் ஒரு கண்ணில் அடி கண்ணாடி உடஞ்சி போயிருக்கு, கண்ணில் குத்திருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அவர் கண்ணை இப்படி மூடிட்டு மனோரமா ஆட்சியை பார்த்துட்டு, ஆ மனோரமான்னார். நானும் அவங்களாம் பயந்து உட்காந்தோம், கண்ணு கண்டு போயிடுவாங்க என்ன இருக்கும். ஆனால் அந்த ஆள் அந்த உரம் சொரணையே இல்லைல்ல. அதுக்கப்புறம் ஆட்சி வந்து இல்லை இல்லை நீங்கள் சொல்லிட்டு அந்த டிரைவரை கூப்பிட்டு அவங்க கார்லேயே ஏற்றி டாக்டர்கிட்ட போய் போயிட்டு வர சொல்லி அமிச்சார், அவங்களே அமிச்சிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்ன கிட்டே வந்து அடிக்கிறது கிட்டே வந்து அடி, அப்போ வந்து எதுக்கு நீ அப்படிலாம் அவங்க அவங்க மேலாம் அடிக்கிற பார்த்து விளையாடக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆட்சி சொன்னாங்க, அவன் பார்த்து தான் கரெக்டாக அடித்தான், அது ஏதோ தவறுதல அவர் கண்ணாடியில் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது தன்னால் உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கமலஹாசனாக இருக்கட்டும், அது அதுதான் என்னுடைய ஈர்ப்புக்கு சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம்னு ஒரு, அது கடைசி வரைக்கும் எனக்கு அந்த அந்த ஒரு ஆசை இருந்தது. நான் வந்து என்ன யூஸ்வலாக சொல்லுவேன், நான் வந்து போன ஜென்மத்தில் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருப்பேன், ஏன்னா எனக்கு அவ்வளவு பிரபலங்களோடையும் எல்லாரோடையும் நல்ல ஒரு அனுபவம் உண்டு, அவங்களோட பழகின ஒரு அனுபவம். அது யாருக்குமே கிடச்சிருக்காது, என்னை தவிர வேறு யாருக்குமே இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்காது. அந்த அளவுக்கு பிரபலங்களோட பழகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருச்சு. சரி, இப்போ சினிமாவில் நீங்கள் இந்த ஃபேமிலி நீங்கள் சொல்கிற இவங்க வந்து உங்கள் படங்கள் எல்லாம் அதிகமாக நடிச்சினாலும் இவங்க க்ளோஸு, உங்கள் பேனரில் நடிக்காமல் உங்கள் அப்பா டைரெக்ஷனில் நடிக்காமல் மற்ற கலைஞர்களோட உங்களோட பழக்க வழக்கங்கள் அந்த அரசியல் இதுவும் இருக்குது, கலைஞர் இதுலேயும் இருக்குது. வந்து அது உடனே எங்கள் படத்தில் அதிகமாக தங்கவேலு நடிக்கல, அவரோட அவர் ஆனால் அவர் வீட்டுக்கு வருவார். பாலச்சந்திர ஒரு படத்துக்கு கதை எழுதினார், ஒரு பாலச்சந்தரோட அதுக்கிறதுக்கு பழகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடச்சிது. அவர் வீட்டுக்கு வருவார், ரொம்ப நேரம் அது பேசுவார். பாலச்சந்தர் நான் அமெரிக்காவில் போய் படிக்கிறதுக்கு போகிறேன், நான் அமெரிக்காவில் போய் இதுக்கு போய் படிக்கிறேன் வேண்டான்னார். இங்கே அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், இந்த குப்பையை கூட்டுறதுக்கு எதுக்கு அமெரிக்காவில் போய் படிக்கணும் அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு சொன்னார். ஸோ அவர் பல கலைஞர்களாக இருக்குது, சினிமா விட்டு இருக்கிறதுல அரசியல் இல்லாமல் இருக்குது. நான் சூரியகாந்தின்ற படுத்தும்போது 100வது விழா, அப்போ பெரியார் வந்தார், பெரியார் வந்து அந்த விழா தந்தார். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா சொன்னாங்க அவர் ரொம்ப ஒரு பெரியவர் இதுன்னு, அவரை பற்றி தெரியாது சின்ன வயசில். ஸோ ஆனால் அவர் வந்து ரொம்ப பெரிய மனிதர் அது இதுன்னு சொல்லி அவரை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு அந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் காமராஜர் இருக்கட்டும் எல்லாரோடையும் பழகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி. அதுவும் நான் என்ன 8 வயசு 10 வயசு 12 வயசில் அந்த அனுபவம். நீ சொன்ன அந்த சூரியகாந்தி வந்து ஜெயலலிதா மேடம் வந்து 100வது படம் 100வது படம் 100வது படம் அது வரைக்கும் எனக்கு தெரியும். அவங்க ஜெயலலிதாவும் வீட்டுக்கு வீட்டுக்கு வருவாங்க, அடிக்கடி வருவாங்க.
நல்லா பேசுவாங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னா, ஜெயலலிதா மேடம் வந்தாங்கன்னா எங்கள் அம்மா முதல்ல சொல்லுவாங்க, ஜெயலலிதா வந்திருக்காங்க, எல்லாம் அவங்க வந்து எல்லோரும் இங்கிலீஷில் தான் நீங்கள் எல்லாம் பேசணும்னு சொல்லுவாங்க. அவங்க இங்கே வந்துட்டு உட்காந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, நாங்களும் இங்கிலீஷில் தான் பேசணும், தமிழில் பேசக்கூடாது. ஓகே, அது எதனால் அந்த கண்டிஷன்னு தெரியல, பட் அது அந்த கண்டிஷன் உண்டு. ஸோ அவங்க எப்போ வீட்டுக்கு வந்தாலும் நாங்களாம் தமிழில் பேசியிருந்தால் நிறுத்திட்டு இங்கிலீஷில் தான் பேசுவோம். ஓகே ஓகே. ஏன்னா நான் கேள்விப்பட்டது மேபி அவங்க வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், அப்புறம் எல்லாமே அவங்க கான்வென்ட்டில் படிச்சுன்னா அந்த அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அல்லது அவங்க வந்து என்ன நினச்சிருக்கலாம், சி அவங்க கூட இருக்கவங்க யாருக்கும் இங்கிலீஷில் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, ஸோ அதனால் இங்கே வந்தால் எல்லாருக்கூடையும் இங்கிலீஷில் பேசலாம், கொஞ்சம் கான்வர்சேஷன் இருக்கும்ன்றதுக்காக சொல்லியிருப்பாங்க நினைக்கலாம். ஸோ அவங்களும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருப்பாங்க, ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஏதாவது கொடுத்தா அப்படி மெதுவாக, எதுவும் கை படவே கூடாது, எந்த இடத்துலையும் கை படாது, அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு அதில் ஏதாவது சின்ன சின்ன பீஸ் இருந்ததுன்னா அதை அதை அவங்களே எடுப்பாங்க, எடுத்துகிட்டு போய் வேஸ்ட் பேஸ்கெட்டில் போடுவாங்க. அதை பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்கும், அப்படி ரொம்ப நாசுக்காக அப்படி தான் இருப்பாங்க அவங்க. வந்து உட்காராலும் அப்படி நடந்து வர்றது உட்காருறது எல்லாமே அப்படி ஒரு பிளான் பண்ணி வந்த மாதிரி இருக்கும். நிறைய கலைஞர் அதே மாதிரி இருக்காங்க. கமலஹாசன், கமலஹாசன் நானும் என்ன பேசுவோம்னா பெரிய ஜாஸ்தி வல்கர் ஜோக்ஸ் தான் இருக்கும். அவர் கண்ணா அப்படி வெளுங்க ஜோஸ் எடுப்பார், நாங்களாம் உட்காந்து அதை சிரிச்சுட்டு இருப்போம். அதுதான் மெயினாக இருக்கும். ஸோ ஒரு ஒத்தொத்தரும் ஒரு ஒரு இது. அதே மாதிரி மூப்பனார்கிட்ட டெல்லியில் இருக்கேன், நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன், காலையில் அங்கே போயிடுவேன், ஈவினிங் வரைக்கும் அவர் கூட தான் இருப்பேன். ஒரு மூணு நாள் அவர் கூட இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஒரு மகான் தான் அவர். அந்த மாதிரி சார், இப்போ நீங்கள் யூஎஸில் படிச்சுட்டு வந்தால் சொன்னீங்க, அதாவது உங்கள் எஜுகேஷன் யூஎஸில் பண்ணீங்களா இல்லை வந்து டைரக்ஷன் வந்து? நான் ஃபோட்டோகிராஃபியும் டைரக்ஷன் ரெண்டாங்க பண்ணேன். ரெண்டாங்க பண்ணிட்டு வந்தீங்க. ஓகே. இப்போ நீங்கள் சினிமா அந்த அதாவது ஒளிப்பதிவு பண்ணணும், டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றத தாட்ஸ் எப்படி வந்துச்சு சார்? நான் இங்கே முதல்ல இன்ஸ்டியூட்டில் சேரலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் இங்கே வேஸ்ட்டு அது இதுன்னாங்க. ஸோ நான் வந்து முதல்ல அங்கே போனது எம்பிஏ பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் எங்கள் அமெரிக்காவுக்கு. பட் அப்புறம் நான் அங்கே போயிட்டுக்கப்புறம் எனக்கு ஏதோ அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அங்கே அமெரிக்கன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்தது. ஸோ சரி அங்கே போயிட்டு அங்கே போய் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயினேன், அப்ளை பண்ணேன், எனக்கு சீட் உடனே கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்லிட்டு நான் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நான் எம்பிஏ பண்ணல, சினிமா தான் கற்றுக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நான் சினிமா கற்றுக்கிறதுக்கு அங்கே தான் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பேசினேன், இங்கே யாருமே ஒத்துக்கலை. ஸோ அதனால் நான் இங்கே எம்பிஏ பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மாற்றின்ட்டேன். ஓகே ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் அந்த கேள்விப்பட்டேன்னு அப்பா ஒன்றும் சொல்ல, அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. ஓகே, என்ன சொன்னாங்க, நீ எம்பிஏ முடிச்சுட்டு அப்புறம் அது பண்ணலான்னாங்க, எனக்கு அதில் ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சரின்னு விட்டுட்டேன். அந்த காலத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா குடும்பம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா தன்னோடய வாரிசுகளை வந்து சினிமாவில் வரது வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. உங்கள் அப்பா எப்படி அது? ஆமாம், அது என்னையும் ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணல. ஏன்னா சினிமான்றது வந்து இங்கே வந்து சக்ஸஸ் வந்து இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அதாவது 100 பேர் சினிமாவுக்கு வராங்கன்னா அதில் ஒரு 10 பேர் தான் சக்ஸஸ் பண்ண முடியும், அதில் ஒரு 2 பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், 108 பேர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பழைக்க முடியும், மீதி 90 பேருக்கு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் அந்த கணக்குப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க. அது அது அந்த காலத்தில் கட்டத்தில் அது வந்து ஒரு இதுவாக இருந்தது, ஒரு விஷயமாக இருந்தது. சினிமா மாறி போச்சு, அது அந்த மாற்றங்கள் வந்து அந்த மாற்றங்களுக்கு நம்ம அனுசரித்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா தயாரிப்பாளர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா அவர் தான் பணம் கொடுக்குறவர். இப்போ வந்து என்னென்னா நடிகர் தான் எல்லாமே டிசைட் பண்ணுறாரு, கதையிலேருந்து எல்லாமே நடிகர் தான் டிசைட் பண்ணுறாங்க. அப்போ கதையை வந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் ஆகி ஆஃபீஸ் வந்து எல்லாம் கதை டிஸ்கஷன்லாம் நடக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் சினிமா ஃபேமிலியாக இருந்தால் கூட அவங்க அடுத்தது அவங்க பசங்களை வந்து சினிமாவில் வரதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க, நடிக்கிறதுக்கு ஆகட்டும் இல்லை வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் வரது கூட பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு அது அவங்க வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு இருக்குது வந்தது? எனக்கு ஃபுல் எதிர்ப்பு எல்லாத்துலேயுமே.
வந்து நீ சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இன்ஃபேக்ட் அப்போ வந்து உதயம் தியேட்டர் ஃபஸ்ட்டு விலைக்கு வந்தது, அது கட்டி முடிக்கல. நம்ம உதயம் தியேட்டர் வாங்கிடுறேன், நீ அதை பார்த்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னேன். இப்பயும் எங்கள் அப்பா அப்பா சொல்லுவாங்க, உதயம் தியேட்டர் வாங்கி அங்கே செட்டில்லாமல் நீ இதுக்கு இப்போ கஷ்டப்பட்டுருக்க சினிமாவில் வந்து அப்படின்வாங்க. ஸோ பட் எனக்கு அது அது அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, சினிமா மேலே இருக்கிற பேஷன் ரைட்டு. சார், இப்போ நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவர் அப்பா கிட்ட தான் வரணும் அப்படின்றது இருந்துச்சா, இல்லை வெளியில் வேறு யார்கிட்ட இது போய் சேரணும் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் இருந்தது? எனக்கு அது தோணவே இல்லை, வெளியில் போகணுன்ற மாதிரி தோணலை. ஏன்னா எங்கள் கம்பெனி ஒரு பெரிய ஒரு இது இதில் இருந்ததுனால ஒரு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகல, நான் ட்ரையை கூட பண்ணல. படம் நான் பண்ணும்போது என்ன அப்படின்னா நிறையா இப்போ சேஞ்சஸ் இருந்தது. ஸோ எங்கள் அது அது அதில் அது வந்து ஒரு அதை அது எங்கள் யூனிட் வந்து ஒரு டிசிப்ளின்ட் ஒரு ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் இது கம்பெனி, ஒரு ஃபிலிம் கம்பெனி. ஸோ அவங்க வந்து அதுக்குள்ளே நான் போய் மாற்ற முடியல, இதையும் மாற்ற முடியல. ஸோ அந்த குரூப்புக்குள்ளே தான் இருந்து பண்ண வேண்டியதாக ஒரு சூழ்நிலையில் இருக்க ஒரு சின்ன ஒரு சின்னதை புரட்சிகரமாக ஏதாவது சின்ன விஷயங்கள் கூட எங்கள் யூனிட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது கதாநாயகன் வாய் குழப்பும்போது தான் அந்த சேஞ்சை ஒத்து, அதுக்கப்புறம் தான் திருப்பியும் ஒரு ஆறு ஏழு படம் ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் தான் திருப்பி கதாநாயகன் வாய்ப்பில் பவுன்ஸ் பேக். சார், அப்பா கிட்ட எத்தனை படங்கள் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார்? பொல்லாதவன், சிம்லா ஸ்பெஷல், பொல்லாதவன், அதுக்கப்புறம் வந்து படிச்சக்கு நேரம் ஆச்சு, படத்தில் ஒரு படம் தான் அந்த சிவப்பு சூரியன்லாம் ஒர்க் பண்ணேன். சிவப்பு சூரியன்லாம் ஆரம்பிக்கிட்டு ஒரு பத்து நாள் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் போயிட்டேன். ஓகே சார், இப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டுங்க, திடீர்னு டிஓபியாக மாறுறீங்களா எப்படி சார் அது? எனக்கு வந்து கர்ணன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கேமரா சொல்லி கொடுத்தாரு, அவர் தான் பொல்லாதவன் படத்துக்கு கேமரா இருந்தார். நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது நீ அசிஸ்டன்ட் டேரக்டர் பண்ணாதே, நீ கேமரா வா இங்கே வந்துடு, டெக்னிக்கலாக வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அவர் மீட்ரு பிடிச்சி கொடுத்து மீட்ரு எப்படி பிடிக்கணும்னு சொன்னார். ஸோ என்னுடைய குருன்னு சொல்லும்போது கர்ணன் தான். அவர் வந்து அந்த காலத்தில் ஒரு இந்த மாதிரி படங்கள்லாம் எடுப்பார், கொஞ்சம் வல்கராக எடுப்பார். ஸோ அதனால் வந்து வெளியில் நான் எட்டையாவது போய் நான் கர்ணன் டஸ்ட்ன்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இது. பட் ஆனால் நான் தைரியமாக எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் கர்ணன் தான் என்னுடைய குருன்னு சொல்லி சொல்லுவேன். அவர் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளாமரஸாக எடுப்பார், கொஞ்சம் கங்கா மாதிரி படங்கள்லாம் அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அந்த ஆங்கிள்ஸ் வைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் பிளாக்ல குறிப்பாக அவுட் டோர் விஷயம் வந்து கேமரா மேதன் கர்ணன் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் அவருக்கு இருக்குது நிச்சயமாக. அதில் மாற்றம் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப கிளியர், ஃபைட்டிங் சீன் ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப நல்லா எடுப்பார். கேமராத்துக்கு கையில் வச்சுட்டு ஓடுவார், அதெல்லாம் பண்ணுவார். ஸோ எனக்கு குருநாதன்றது அவர் தான், அவர் சொல்லி கொடுத்ததுனால. ஓகே ஓகே. எத்தனை படம் நீங்கள் டிஓபியாக ஒர்க் பண்ணிக்கோங்க? அவர்கிட்ட நான் பொல்லாதவன் படத்தை மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து சிவப்பு சூரியனில் கொஞ்சம் பாதி ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன், வந்ததுக்கப்புறம் நான் டிஓபி ஆகிட்டீங்க. ஓகே சார், நீங்கள் டைரக்ஷனும் கற்றுட்டீங்க, ஒளிப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதில் எது போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் வரலையா உங்களுக்கு? அப்படி இல்லை, நான் கோடைமலை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து என்ன படம் பார்த்தார், பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இட்ஸ் அ வெரி குட் இது ஜாபு, நீங்கள் அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் ஃபோட்டோகிராஃபி ரெண்டும் சேர்ந்து பண்ணுறது தான் சொல்லிவிட்டு அப்படி தான் நான் கடைசி வரைக்கும் பண்ணியிருந்தேன். ஃபோட்டோகிராஃபி டைரக்ஷன் ஃபோட்டோகிராஃபி தனியாக வேண்டாம்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. ஸோ ரெண்டு சொன்னேன், இதை பண்ணுங்க நான் தான் அதை விட்டுட்டேன். அவருக்கு கோடைமழை படம் ரொம்ப பிடிச்ச படம், பிடிச்ச படம். சார், நீங்கள் இந்த டைரக்ஷன் டெபியூ கோடைமழை உருவானது எப்படி? அது ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் தான் கழிச்சு கேட்டால் அது முடியாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி கோடைமை டைட்டில் நான் வைக்கலை. ஒரு 14 வயசு 15 வயசு பொண்ணுனுடைய லைஃப்பை வச்சு எடுக்கணும், ஒரு அநாத பொண்ணுடைய லைஃப்பை வச்சு எடுக்கணும்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம்
கோமல் சாமிநாதன் ரைட்டர், அவர் தான் இது இது பண்ணார். ஸோ அவர் அவர்கிட்ட இதை சொன்னேன், இந்த மாதிரி இருக்கணுன்னே அவர் நல்லதாக சப்ஜெக்ட் இருக்கு நம்ம பண்ணலான்னு சொல்லிவிட்டு கதைகளெல்லாம் எழுதவே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கேரக்டர் மட்டும்தான் நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடைய ஒரு பொண்ணு, அம்மா இறந்துடுறாங்க, அம்மா அப்பா யாருமே கிடையாது. ஸோ ஒரு ஒரு அனாதையான ஒரு பொண்ணு. ஸோ அவளுடைய ஆம்பிஷன் ஒரு டான்ஸராக, பெரிய டான்ஸராக வரணும்னு, பட் அவளுக்கு சுத்தீரம் எதுவுமே கிடையாது சப்போர்ட் பண்ணுறதுக்குன்றது தான் பண்ணோம். அதுக்கப்புறம் போய் அந்த வித்யான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, அவங்க நல்லா டான்ஸ் ஆடிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு டான்ஸ் ஸ்கூல்லேருந்தே அவங்கள கூட்டின்னு வந்தோம், கூட்டின்னு வந்து நடிக்க வச்சு பண்ணோம். அது நல்லா நடித்தாங்க. அது அது அதுபோது தான் கோமல் சாமிநாதன் தான் ஃபுல் அது ஸ்கிரிப்டு எழுதியிருந்தார். அப்பா திரைக்கதை பண்ணார். ஆமாம், திரைக்கதை பண்ணார். ஓகே, ஆனால் உண்மையில் நீங்கள் லக்கி பர்சன் தான் சொல்ல முடியும். உங்களோட டெபியூ ஃபிலிம்லேயே பார்த்தீங்கன்னா பல நட்சத்திரங்கள் அதில் வந்து கௌரவ இடத்துல நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ரஜினிகாந்தாவே வந்திருக்காரு. அப்புறம் பாக்யராஜ் சார் வந்து ஷூட்டிங் நடிக்கிற சீன் மாதிரி அவர், அமலாம் தேங்காய் சீனா சார் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரிதா மேடம், அவங்க வந்து டாக்டர் மாதிரி கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. மெயின் த்ரோட்டில் வரதே அவங்களுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டண்ட். அன்றைக்கில் ஹைலைட்டில் இருந்தவங்க மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் ஸ்ரீபிரியா மேடம். இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டத்தில் வச்சு நீங்கள் வந்து ஒரு பேக்கிங் கூட உள்ளே வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு டெபி ஃபிலிம். அந்த அதை பற்றி அவங்க இப்போ சரிதா வந்து சிவப்பு சூரியன் நடிச்சிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு பழக்கம் உண்டு. ஸோ அதனால் அவங்க நான் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அவங்க சரி இன்றைக்கி ஷூட்டிங் சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. அது என்ன கேரக்டர்னு கூட கேட்கவே இல்லை, இன்றைக்கி ஷூட்டிங் சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஸோ அது அதான் அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏன்னா அந்த காலத்தில் எப்படின்னா இந்த மாதிரி கிடையாது, காலையில் வந்து இன்னும் ஷூட்டிங் வரும், ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அவனை பற்றி என்னும் தெரியாது, இவங்க ஒன்றும் தெரியாது, அது டச்சே இருக்காது. பட் அப்படி கிடையாது, அந்த காலத்தில் ஒரு ஃபேமிலியாக இருக்கும், ஒரு ஒரு எல்லாருமே பொண்ணுக்குள்ளே ஒன்றா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அந்யோன்யமாக பழகும். ஸோ அதே மாதிரி சரிதாவோட என்னுடைய ரிலேஷன்ஷிப்பு, அதே சமயத்தில் தேங்காய் சீனிவாசன்லாம், தேங்காய் சீனிவாசன்லாம் வந்து ரொம்ப அந்யோன்யமாக பழகுவார். நான் உட்காந்து இந்த பின்னாடியே வந்து முதுகு பிடிப்பார், முடிச்சுட்டு நான் உனக்கு மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு நடிகர், ஒரு ஒரு அவர் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு அது அதுதான் எனக்கு சினிமாவுக்கு வரத்துக்கு தூண்டுதலாக இருந்தது. அண்ட் அதை வந்து நான் மனோரமாக்கிட்ட சொல்லும்போது, ரஜினிகாந்த் சொல்லும்போது அவங்க உடனே எஸ்ன்னு சொன்னாங்க. அதேமாதிரி பாக்யராஜ் உடனே எனக்கு நல்ல பழக்கம் இருந்தது. அதுக்கு அவர் எங்கள் படத்தில் நடிக்கல அதுக்கு முன்னாடி, பட் அவர் பழக்கம் இருந்தது காரணம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் அவர் இருந்தார். ஓகே. ஸோ அதனால் அவங்க பரிவீனான அவங்க ஒய்ஃப், ஃபஸ்ட் ஒய்ஃப் அந்த அவங்க பரிவீனா வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப க்ளோஸு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல எனக்கு பழக்கம் உண்டு. அதனால் அவங்க தான் இல்லைனா நீங்கள் பண்ணணும் சொல்லி முதல்லையே சொல்லியிருந்தாங்க, சொல்லி வச்சுருந்தாங்க. அது அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு அவங்க புக் பண்ணியிருந்தோம் பாக்யராஜ். ஸோ அதுக்கு முன்னாடி இது பண்ணோன்னு சொன்னோன்னே அவர் சரின்னு சொல்லிட்டு இதை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் அப்போ இருந்த சினிமா வேறு. அது மாதிரி அதில் அமலா மேடம் உங்கள் படம் உங்கள் கம்பெனியில் எந்த இது இருக்குது, ஒரு படம் கூட நடிக்கல, ஆனால் அவங்க கெஸ்ட்ரோல் அவங்க நான் அந்த ஒரு படத்துக்கு புக் பண்ணி வச்சுருந்தோம். புக் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இந்த அந்த படம் ஆரம்பிக்க முடியல, நீங்கள் இதில் கொஞ்சம் பண்ணுங்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அதை நான் பண்ணுறேன் இதில் பண்ணுறேன் அப்படின்னாங்க. வந்து அதில் ஒரு பாக்யராஜ் கூட வந்து ஒரு ரோல் பண்ணிவிட்டு பண்ணாங்க. ஸோ அதான் அது அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும், மொத்த ஒருத்தருக்குடைய ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, ஒரு குடும்பமாக இருக்கும். இப்போ அது இல்லை, இப்போ இல்லை, அது இல்லை, இப்போ வந்து எல்லாம் பணம்ன்றதான் மெயினாக போயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் அந்த அவங்களை செலக்ட் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோல்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெய்லர்மேட் கேரக்டராகவே அதில் அமைஞ்சது. பார்த்தீங்கன்னா பாக்யராஜா இருக்குது, அவரோட அப்பியரன்ஸ்னா அவர் வந்து ஸ்க்ரீன் பிளே ஜீனியஸு, அதே மாதிரி டைலாகு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்றத தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மாப்பிள்ளைக்கு இன்டர்வியூ எடுக்கிற சீனை வச்சு ரொம்ப அழகாக ஆச்சுமே ஹைலைட்டாக பண்ணிக்கேன். அதே மாதிரி அமலா மேடம் பார்த்தீங்கன்னா துரு துருன்னு எப்பவுமே அந்த துரு துருக்கு ஒரு மறுபெயர் அமலான்னு சொல்லுவாங்க. அது நகைச்சுவை, அதே ஒரு ஒரு காமெடியில் ஒரு தனி ஸ்டைலு, அது மாதிரி வெர்சடைலுக்கு தேங்காய் சீனிவாசன் பண்ணிங்க. சரிதா மேடம் அவங்களும் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தூக்கி சாப்பிடுவேன்ற மாதிரி ஒரு கேரக்டர், அவங்க டாக்டர் கேரக்டராக கொடுத்தீங்க. ரொம்ப ஒவ்வொருத்தர் கேரக்டர் யதார்த்தமாக இருந்தது. ஆமாம், ரொம்ப அருமை அமைஞ்சது அது பார்க்கறதுக்கு.
நடிகர் திலகம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு உங்கள் படத்தில், எங்கள் கம்பெனியில். அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரெண்டு படங்கள் உலக நாயகம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து நீங்கள் உங்கள் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டியராஜன் சார் ஒரு சின்ன சின்ன படங்களாக எடுத்து அதுவும் ஹிட்ஸ் அடிச்சிருங்க. கதாநாயகன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம். கதாநாயகன் வந்து ஒரு பாண்டியராஜன்ட்ட நாங்கள் போய், எங்கள் அப்பாவுக்கு காமெடி ஃபிலிம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் குடும்பத்திலே ரொம்ப நகைச்சுவை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எங்களுக்கு. ஸோ எங்கள் அப்பாவுடைய நிறைய தேன்மழை பொம்பளாட்டம்னு அந்த படத்து அந்த காலத்தில் ரொம்ப பெரிய சக்ஸஸ்லாம் இருக்குது காமெடி ஃபிலிம்ஸில். ஸோ பாண்டியராஜன் இதை பார்த்துட்டு போய் நாங்கள் கால் ஷீட் கேட்டோம். அவர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கதைக்கு நிறைய கதை பார்த்தோம், பட் எதுவுமே ஒரு அவருக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பெருசாக நகைச்சுவை இல்லை, இல்லைன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மலையாள படம் ஒன்று பார்த்தோம், அது பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்த்துட்டு நான் அந்த மலையாள படத்தை தான் பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் எங்கள் அப்பா நான் சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு. சரி நம்ம பாண்டியராஜன்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு பாண்டியராஜனுக்கு போட்டு போட்டு பார்த்தோம். அந்த படத்தை பார்த்தோம், பார்த்தோன்னே வெளியில் வந்துட்டு சூப்பராக இருக்குது, நம்ம இமீடியட்டாகவே ஆரம்பிச்சுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் என்னை பார்த்து கேட்டாங்க, எங்கே இந்த கதையை பிடிச்சிங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு மலையாள படங்கள் நிறைய பார்ப்பேன், ஸோ அதில் வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சரி இது பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அந்த டைத்தில் தான் பாண்டியராஜனுக்கு ஏற்ற மாதிரி கதையை அமையிறது, கதை இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ரெண்டு மூணு படம் வேறு ஃப்ளாப் ஆகிடுது. ஸோ இந்த படம் ஒரு அவருக்கே ஒரு செகண்ட் பிரேக் மாதிரி இருந்தது. இந்த படம் ஒரு பெரிய ஒரு ஹிட் இருந்தது. அந்த இதில் வந்து மோகன்லால் பண்ணியிருந்தார். இன்னும் சொல்ல போனால் மோகன்லாலுக்கு விட பாண்டியராஜனுடைய காமெடி என்றைக்குமே கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒரு இயற்கையாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால் அது இருந்ததாக கூட எஸ் வி சேகர் போட்டு ரெண்டு பேருமா பேலன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுவும் இவருக்கு அந்த மொழி அதெல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த காமெடிக்கு. அந்த துபாய் ஷேக் கிலோமீட்டர்லாம் நல்லா அவருக்கு போட்டாச்சு. அது அது இன்னும் அந்த படம் வந்து மலையாளத்தை விட தமிழ் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அது பாண்டியராஜனுடைய இது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அது அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாம் கேசி மோகன் டயலாக்ஸ் இருக்கும். அவருதும் டயலாக்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இது இருக்கும். ஸோ அந்த அது ஒரு முக்தா ஃபிலிம்ஸில் ஒரு நாலஞ்சு படம் எங்களுதே ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் இது பண்ணோம். நாயகன் பண்ணோம், நாயகன் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது இது பண்ணோம். ஸோ இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஒன்று. அது வந்து அப்போ வந்த படங்களில் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் சூப்பர் ஸ்டார்ஸ் படங்கள்லாம் கூட இது கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு அடுத்தது அதே வாய்க்கொழுப்போம். அது வாய்க்கொழுப்புன்றது இங்கே நாங்களே உட்காந்து கதை எழுதியிருந்தோம், கதை எழுதி அது பண்ணியிருந்தோம். வாய்க்கொழுப்பில் என்ன அப்படின்னு சொன்னால், அது கதாநாயகனில் வந்து 28 நாள் தான் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். வாய்க்கொழுப்பு 26 நாளில் முடித்தோம். அதாவது அங்கே போய் உட்காந்து கடக்கடன்னு ஃபாஸ்ட்டாக ஷூட்டிங் நடக்கும். அது வந்து காஸ்ட்டு ரொம்ப கம்மி பண்ணி போகும். ஸோ அது வந்து ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் மாதிரி இருக்கிறதுக்கு அது ரொம்ப இருக்கும். பட் அதே படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே அந்த அந்த ஃபார்முலா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா வந்தது. அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பண்ண அந்த சின்ன சின்ன ஆசைகள், அந்த எதிர்காற்று, அப்புறம் அந்த விக்ரம் உங்கள் கம்பெனியில் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த விக்ரம் படமும் வந்து என்னென்னா ஒரு கன்னட படம் வந்து அது கன்னட படத்தை ரீமேக் வாங்கி போட்டோம். அதை என்ன அப்படின்னா அந்த புது ஹீரோ போட்டிருந்தோம். முதல்ல அந்த ரோலில் விக்ரம் தான் போகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டில் எங்கள் தெரிஞ்ச ஒருத்தருடைய பையன் ஸோன்னு சொல்லிவிட்டு அவரை ரொம்ப எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த இவனை போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த போட்டோம். விக்ரமுக்கு என்ன பண்ணோம், 300 செகண்ட் ஹீரோ மாதிரி ஒன்று கொடுத்தோம்.
இந்த படத்தில் பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், சீன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கன்னட படம் அது. நீங்கள் வந்து கடைசியாக டைரக்ட் பண்ணது வந்து 2013. இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், வேதாந்த தேசிகர் சொல்லிட்டு. இப்போ அடுத்த முடிஞ்சிடுச்சு வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ். ஃபஸ்ட்டு அது தேட்டர் இல்லைன்றதுனால அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணலான்னு. ஓகே சார். லாஸ்ட் சிவப்புன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன், அந்த ராஜ்கிரண் சார் அவங்கள நடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி உங்கள் ப்ரொடக்ஷன். ஆ, என் பிரதர் பண்ணார் அது. ஓகே ஓகே. ஸோ அந்த படம் வந்து அது டைரக்டர் எல்லாம் வெளியாட்களை வச்சு பண்ணோம். ஸோ அதில் கொஞ்சம் காஸ்ட் எக்கச்சக்கமாக போயிடுது, இவங்க பட்ஜெட் போட்டதை விட எக்கச்சக்கமாக ஆச்சு. ஸோ அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆகி ரிலீஸ் ஆச்சு. அது சரியா அது போல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்புறம் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். அடுத்தது உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்குது சார்? அடுத்தது ரெண்டு மூணு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த அது பண்ணணும். டைரக்ஷனா ப்ரொடக்ஷனா சார்? ப்ரொடக்ஷனும் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும். டிஸ்ட்ரிபியூஷன் சார். வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய எல்லா படங்களை வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.